ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு வேலை வாய்ப்பு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். மொத்தம் 10,000 காலி பணியிடங்கள் கிட்ட கொடுத்துருக்காங்க. கப்பல் கட்டும் தளத்தில் வேலை வாய்ப்பு, மின்சாரத்துறையில் வேலை வாய்ப்பு, நிலக்கரித்துறையில் வேலை வாய்ப்பு, தொழில் பாதுகாப்பு துறையில் வேலை வாய்ப்பு, தரக்கட்டுப்பாட்டு துறையில் வேலை வாய்ப்பு, இந்து அறநிலையத்துறையில் வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான வேலைவாய்ப்பு தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே டெலிகிராம் குரூப் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, கப்பல் கட்டும் தளத்தில் 1,500 காலி பணியிடங்கள் கிட்ட எடுக்க போகிறாங்களாம். மும்பையில் உள்ள மகாஜான் கப்பல் கட்டும் தளத்தில் எக்ஸிக்யூட்டிவ் அல்லாத பிரிவுகளில் மூன்றாண்டு ஒப்பந்த அடிப்படையில் காலி பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்ட்ன்றதை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரீஷியனு, மெக்கானிக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸு போன்ற பல்வேறு விதமான போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 1,501 போஸ்ட்டு கிட்ட எடுக்க போகிறாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் நிலக்கரி நிறுவனத்தில் அப்ரண்டிஷிப் பயிற்சி கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழகத்தில் உள்ள என்எல்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ரண்டிஷிப் போஸ்ட் வந்து எடுக்க போகிறாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 615 போஸ்ட்டு கிட்டே இருக்குதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் தான் போஸ்டிங்கு மொத்தம். இதுக்கான டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழில் பாதுகாப்பு படையில் வேலைவாய்ப்பு, துணை இராணுவ படையில் ஒன்றான மத்திய தொழில் பாதுகாப்பு படையில் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. தமிழகம், பீகார், உத்தரப்பிரதேசம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லா மாவட்டத்திலையும் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 41 ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. அறிவியல் பாடத்துடன் +2 முடித்திருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வயது வரம்பு எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட்டு, எப்படி அப்ளை பண்ணுன்றதும் கொடுத்துருக்காங்க. முழுமையான தகவல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒன்று பார்க்கலாம். அழைக்கிறது மின்சார நிறுவனம் சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசுக்கு செயல்பட்டவர் நேஷனல் என்எச்பிசி சொல்லி கொடுப்பாங்க. இதில் சிவிலில் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் மொத்தம் அவர் 133 போஸ்ட்டு கிட்டே எடுக்க போகிறாங்க. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கடைசி தேதி 22/2022 சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாதுகாப்பு துறையில் வேலைவாய்ப்பு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாதுகாப்பு அமைச்சின் கீழ் செயல்படும் டிரான்சிட் கேம்ப்ஸ் நிறுவனத்தில் காலி பணியிடங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 41 பணியிடங்கள் கிட்ட கொடுத்துருக்காங்க. தமிழகத்துலேயும் ஓப்பனிங் இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா தரக்கட்டுப்பாடு, மத்திய நுகர்பொருள் தரக்கட்டுப்பாடு நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மொத்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 22 காலி பணியினர் கிட்ட கொடுத்துருக்காங்க. இதற்கான காலி லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா February 28 தான் லாஸ்ட் டேட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. கேட் மதிப்பெண்கள் அடிப்படையில் செலக்ட் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 10th வகுப்பு முடித்திருக்கள் தமிழக அரசு வேலைவாய்ப்பு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்து சமய அறநிலையத்திற்குள் செயல்பட்டு வரும் ராமேஸ்வரத்து கோயில் காலி பணியிடங்கள் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. மொத்த காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 66 போஸ்ட்டு கிட்ட கொடுத்துருக்காங்க. காவலர், துர்பை, டிக்கெட் விற்பனையாளர், தூய்மை பணியாளர், தட்டச்சு சொல்லிட்டு ஒரு 66 காலி பணியிடங்கள் கிட்ட எடுக்கிறாங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 23/2022 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான லிங்க்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுங்க. வேலைவாய்ப்பு தகவல் பேப்பர், நியூஸ் பேப்பர், இது அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே ஒரு ஷார்ட் நோட்டீஸாக கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டீஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.